ஸ்லிமிங் அபவுட் வாட் தே டிட் காட் மேஜிக். அதாவது இப்போ நான் ஒரு கட் எடுத்துக்கிறேன், ஒரு கட்டு. இப்போ நான் நல்லா ஷபுள் பண்ணிக்கிறேன், ஷபுள் பண்ணிவிட்டு நான் ஒரு கம்மி காடை எடுத்துகிட்டு அதில் நான் இப்போ தேர்ட்டின் கார்டு எடுக்க போகிறேன். ஒன்று ஆறு எட்டு ஒம்பது எட்டு பதினொன்று பதினொன்று. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் 13 கார்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முன்னிலேருந்து 2 கார்டு சூஸ் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்ன கிடச்சிச்சுன்னா ரெண்டு 4 எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என் ஃப்ரெண்டை நான் ஆய்வுக்கப்படுத்த போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அவர்கிட்டேருந்து ஒரு கார் எடுத்துக்கிறேன் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அதை இந்த கார்டு கூட சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கார்டு முன்னாடி தான் அப்புறம் இதுக்கு முன்னாடி அப்புறம் இப்போ அந்த 4 கோடி சேர்த்தி தான் வரும், 4 கோடி சேர்த்தி தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் சூஸ் பண்ண காலி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இந்த மேஜிக் ட்ரிக்கை சொல்லித்தர போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த காலம் வச்சுட்டு இப்போ நான் நல்லா ஷபுள் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஷபுள் பண்ணோடனே இந்த நாள் அப்படியே தான் இந்த நாள் எழுதி வச்சுட்டு நான் இந்த ரெண்டும் நான் இந்த பொறுத்தும் இப்போ நான் அதே இல்லை வேறு இது பண்ணித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் நல்லா ஷபுள் பண்ணுறேன். நீங்கள் எந்த கார்டு வேணாலும் இப்படி ரெண்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த கார்டு என்ன ஃப்ரெண்ட்ஸ், 9 டைமண்ட் 9. இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த 10 மட்டும் இப்படி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்போ இந்த கார்டை நீங்கள் இப்படி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதை வந்து எப்போதுமே அதுக்கு முன்னாடி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ரெண்டு 3 4 5 6 7 இல்லை 7 வர வரையும் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதை வெளியில் கீழே வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 1 2 3 4 5 6 அப்புறம் இதில் 6 வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி பண்ணால் ரெண்டு டனும் நல்ல நான் இப்படி வந்திருக்கும். அதுக்கு தெரிய அது நடுவில் இருக்கிறத நீங்கள் சூஸ் பண்ண கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பதில் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் என்னென்ன இது எழுதுறீங்களோ அதெல்லாம் நான் போட்டேன்.